அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து நண்பர்களுடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது, சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அச்சய இலக்கண பத்ததியில் 10 வருடத்திற்கு ஒரு லக்கணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். 12 கட்டங்களுக்கும் 120 வருடங்கள், இதுதான் நம்ம அச்சய இலக்கண பத்ததி ஆய்வு முறை. இதில் வந்து நம்ம எந்தளவுக்கு பலமாக வந்து இந்த லக்கண புள்ளி எப்படி இருக்குது, நட்சத்திர புள்ளி எப்படி இருக்குது, இதை மட்டும் தான் நம்ம ஆய்வு பண்ணணும். இதை வந்து நீங்கள் எந்தளவுக்கு பலமாக ஆய்வு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாதகத்தோட நேரம் பலமாக அமைஞ்சிச்சு, கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பலன் எப்படி இருக்குன்னா 100% வந்து அதில் ஒன்று மாற்றுக்கிறதே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து பலன் உங்களால் சொல்ல முடியும். இந்த பலன் வந்து எப்படின்னா, வாக்குப்பொழிதம் ஒன்று இருக்குது. கணக்கு முறைகளில் நம்ம எவ்வளோ தான் கணக்கு போட்டாலும் வாக்குப்பொழிதம் இருக்கும்போது தான் அது பலிக்கும். சில ஜாதகங்கள் வந்து எப்படின்னா, இந்த டைம் மாறும்போது பிறந்த நேரம் வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நிறைய நேரம் எடுத்துக்கும் எங்களுக்கு. அது மட்டும் தான் நாங்கள் ஆய்வு பண்ணோம். இப்போ பாருங்கள், இவருடைய இவர் வந்து ஒரு விபத்தில் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து இவருக்கு ஒரு விபத்து வந்திருக்கு. ஏன் இந்த விபத்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சடனாக விபத்து வந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம அச்சய லக்னத்தில் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும். இந்த லக்னாதிபதி எப்போ ஆரம்பிச்சிச்சோ, இந்த லக்னாதிபதி எப்போ ஆரம்பிச்சிச்சோ மொத்தமாக இந்த லக்னாதிபதி அவிட்டம் 3, அவிட்டம் 4, அடுத்தது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போ அந்த 3 வருடம் 4 மாதம் முடிந்து இந்த ஜாதகம் பயணிக்கக்கூடிய காலம். அப்போ இந்த 3 வருஷம் 4 மாதமே ஜாதகருக்கு போராட்டம் உண்டுங்க. ஏன் அப்படின்னா, இந்த லக்னாதிபதி யார், சனி பகவான். 12ஆம் வீட்டுக்கு அதிபதி யார், சனி பகவான். விரையாதிபதியும் லக்னாதிபதியும் எங்கே இருக்காருன்னு 6ல் இருக்கார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு கடன், வம்பு, வழக்கு, நோய், ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு வகையில் போராட்டத்தை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏஎல்பி அச்சய லக்ன பத்ததி ரூல் என்ன ஒன்றா, ஒரு லக்ன அதிபதியோ, அடுத்தது நட்சத்திர அதிபதியோ, அதிபதி ஏஎல்பிக்கு 6, 8, 10, 12 இருக்கக்கூடாது. இதான் ரூல். இது நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஆய்வு பண்ணுங்கள். இதுனா கூகுள் ப்ளே ஸ்டோரில் சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, பெய்டு இருக்குது. நீங்கள் இதை பதிவு பண்ணுங்கள், போட்டு பாருங்கள், உங்கள் லக்கண புள்ளி எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்குது. எல்லாருமே ஜோசியம் பார்க்கலாம், படிக்கணும். ஏன் அப்படின்னா, இது மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, இந்த லக்னத்தில் யார் இருக்கார், 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும். இப்போ 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா, இதில் வந்து 6, 8, 10, 10ஆம் வீட்டில் செவ்வாய். இந்த 10ஆம் அதிபதி எங்கே இருக்குது, 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி எங்கே இருக்குது, செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுக்கும். தேடணும், பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமானா கொடுக்காது. இந்த 3 வருஷம் 4 மாதம் ஜாதகர் போராட்டங்க, சரியான போராட்டம். அப்போ இந்த கும்பத்தோட அதிபதி யார், சனி பகவான். அவர் எங்கே இருக்கார், 6ல் இருக்கார். அடுத்தது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா, யார் நட்சத்திராதிபதி, ஏஎல்பி சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போ 11/3/2021 முதல் 21/4/2022 வரைக்கும் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போ அந்த லக்னத்திற்கு ஏஎல்பி லக்னத்தில் ராகு எங்கே இருக்குது, 7, 8, 9 இருக்குது. அப்போ இந்த ராகு எங்கே இருக்குது, 9. அப்போ லக்னாதிபதி மட்டும்தான் இதில் பலமாக மாட்டார். எங்கே போய் மாட்டார், கடன், வழக்கு, நோய். இது எவ்வளோ நாள் இருக்கும், 10 வருடங்கள். சார் 10 வருடம் எப்படி சார் தாங்க முடியும், அதுக்காக தான் நட்சத்திர புள்ளியை பார்க்கணும். அப்போ என்ன நட்சத்திர புள்ளி என்ன, 9 இருக்கிறது கொஞ்சம் தப்பிச்சுக்குது. ஆனால் யாரோட சேர்றாரு, மாந்தியோடு சேரும்போது இந்த ஜாதகர் கொஞ்சம் பிரச்சனையிலே கொடுக்குறாரு. பாக்கியத்தை எதிர்பார்த்த யோகத்தை கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்தது இந்த ஜாதகத்தில் வந்து விபத்து எதனால் அப்படின்னா, 8ஆம் வீடு தொடர்பு இருக்கணுங்க. எப்பவுமே 8ஆம் வீடு தொடர்பு இல்லாமல் விபத்து நடக்காது. சரி, ஏஎல்பி படி இந்த வீட்டுக்கு அதிபதி யார், இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னா, பலமாக வந்து சனி பகவான் சொல்லிட்டீங்க. இப்போ 8ஆம் வீட்டுக்கு அதிபதி யார், 8னா விபத்து. விபத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா, ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு புதன். புதன் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. யாரோட சேர்ந்துருக்கு, புதன் கேது. அப்போ 8 கேது 8ல் புதன் இருக்கும்போது விபத்துகள் வருமா அப்படின்னா, கடன், வம்பு, வழக்கு, தீராத நோய், தீராத பிரச்சனைகளை இந்த ஜாதகர் 10 வருடம் அனுபவிக்க வேண்டும். இப்போ எவ்வளோ நாள் போயிருக்கு, 3 வருஷம் 4 மாதம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதில் வந்து சார் 10 வருஷம் எப்படி சார் அப்படின்னா, ஆனால் இதில் என்னென்னா, இந்த உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் முடியணும். இந்த சூரியனோட பார்வையில்
உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிஞ்ச உடனே என்ன நட்சத்திரங்க அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இந்த அஸ்த நட்சத்திரம் ஆறாம் அதிபதி எட்டில் வந்து உட்காரும்போது, அஸ்த நட்சத்திரம் ஒன்றாந்து எப்போ ஆரம்பிச்சு, அஸ்தம் ஒன்று இப்போ ஆரம்பிக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11/3/2021 ஆரம்பித்தது. கரெக்டாக 10 நாளில் அவருக்கு மேஜராக இடுப்பு, இந்த ஜாதகத்துக்கு 8 வீடு இடுப்பாக இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் அடிபட்டு கை கால் எல்லாமே சிதைக்கப்படுது. அப்போ அஸ்த நட்சத்திரம் ஆறாம் அதிபதி 8வது இருந்துச்சுன்னா தீராத நோய், தீராத கடன், தீராத ஒரு ஜாதகர் படுத்த படுக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத விதி. இது அப்படி தான் இருக்கார், அவரே சொல்கிறாரு. சார் எனக்கு இந்த ஜாதகத்தில் எப்படி சார் இது, ஆனால் அவருக்கும் ஜோதிடம் தெரியும். சார் இது எப்படியாச்சும் சொல்லுங்கள் சார், எனக்கு இது எப்படி சார் ஆனது. ஏன்னா ஒரு வருஷம், இது வந்து 3 வருஷம் 4 மாதமே ஒரு போராட்டம், எல்லாம் கேட்டுங்க. 3 வருஷம் 4 மாதமே ஏதோ ஒரு வகையில் போராட்டம் போராடிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சிச்சு நான் சொல்கிறேன், 11/3 ஆரம்பிச்சு நான் சொல்ல, முன்னாடியே பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ஆக்சிடென்ட்டுங்கிறது கரெக்டாக இந்த 11/3 கரெக்டாக 10 நாளில் மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதியே ஸ்டார்ட், அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட். இப்போ 8வது சந்திரன் அஸ்த நட்சத்திரம் 1வது பாதம் கண்டிப்பாக பிரச்சனையான பிரச்சனை தான். அடுத்தது இது வந்து நம்ம வந்து ஏஎல்பி ரோல் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அச்சயலக்கண பத்திரிகையில் ஜாதகம் பார்க்கக்கூடிய நண்பர்கள்ட்ட இந்த ஜாதகத்தை கொண்டு கொடுத்து இதே டேட்டா பர்த் போட்டு அவங்கள்ட்ட பார்க்கும்போது கண்டிப்பாக இதே முறைகளில் சொல்லுவாங்க, சார் பொறுமையாக இருங்க சார், இந்த அஸ்த நட்சத்திரம் 4 பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, அஸ்த 2, அஸ்த 3, அஸ்த 4 இந்த காலகட்டங்களில் உடல்நிலை பாதிக்கப்படும், அமைதியாக வீட்டிலே இருங்க, வீட்டிலேருந்து தொழில் பண்ணுங்கள், வீட்டிலேருந்து ஏதோ உங்களால் முடிஞ்ச வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது 10வது அதிபதி விபத்து ஏன் ஏற்பட்டுச்சு, அஸ்த நட்சத்திரம் 1வது பாதம் வந்துச்சு, அதை தொட்டு விபத்து நடந்துச்சு, கரெக்டு. அடுத்தது வந்து திருமணத்தில் இப்போ நம்ம என்ன பார்ப்போம், லக்னாதிபதி பலமாக இருக்கணும், எங்கே இருக்கார், 6ல் இருக்கார். அடுத்தது 7வது வீடுங்கிறது யார் அப்படின்னா திருமணம். இந்த லக்னாதிபதி 7வது வீடு 8வது வீட்டில் இருக்கார், 12ல் 7வது வீடுங்கிற மனைவி, மனைவி ஸ்தானத்துக்கு 12ல் லக்னாதிபதி சனி. ஏன்னா 7வது அதிபதி தானே, 6க்கும் 7 கூடையவன் எங்கே இருக்கார், 12ல் முடிஞ்சு போச்சு அங்கே திருமண வாழ்க்கையில். சரி 7வது அதிபதி சூரியன் நாள் பலமாக இருக்கா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சூரியன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது. அந்த திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது, கொடுத்தாலும் அவர்களுடைய விஷயங்கள் எதிர்பார்த்த யோகம் கொடுக்கல. இப்போ அவங்களுடைய டைம் வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, 2வது தர திருமண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குரு பார்வையில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா 11 சம்மந்தப்படுதான்னு பார்க்கணும். 11வது வீடு அப்படின்னா யார் அதிபதி, 1, 2, 3, 4 குரு பலமாக இருக்கா இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வேறு ஏதாச்சும் பார்க்குறா, அப்போ குரு பார்வையில் வேறு ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா 11வது அதிபதி தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும், வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த 11வது வீட்டில் ஒரு நட்சத்திரம் இருக்கும்ல, அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதில் வந்து இந்த 11வது வீடு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து பலமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து சுக்கரனோட நட்சத்திரம் வரும், போராட நட்சத்திரம். இவர் யார் இந்த லக்னத்துக்கு, 4க்கும் 9 கூடையும். இந்த ஜாதகத்தில் அப்பாவோடைய அப்பாவுக்கோ அப்பாவோடைய அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ 2 தரம் திருமணம் நடந்தால் இந்த ஜாதகம் 2 தரம் திருமணம் உண்டு. அடுத்தது 2வது வீட்டில் சுக்கரன் இருக்க தொட்டு இந்த ஜாதகருக்கு 2வது தர திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து உத்திராடம் போராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு உண்டு, நேரடியாக தொடர்பு இல்லை. ஏன்னா 11வது அதிபதி லக்னத்தை பார்த்துச்சுன்னா என்ன பார்க்கல பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 1, 2, 3, 4, 5 அப்போ இந்த கிரகங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கலை. அப்போ வந்து சுக்கரன் 2வது வீட்டில் இருக்க தொட்டு மட்டும் இந்த ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பார்ப்போம் ஏன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வகையில் இந்த சுக்கரன் வந்து ஏன்னா இந்த 11வது வீட்டு 2வது வீட்டில் இருக்க தொட்டு மட்டும் 2 தர திருமணம் நம்ம சொல்ல முடியும். ஓகே கரெக்டு. அப்போ இந்த ஜாதகத்தில் விபத்து ஏன் நடந்துச்சுன்னு தெரியுது, அதுக்கு வந்து இன்னும் 4 வருட காலங்கள் அமைதியாக இருக்கணும், அது தொட்டு தேவையில்லை மறுபடியும் போய் ஆக்சிடென்ட் ஆகும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் வந்து தோல்வி வந்து 7வது அதிபதி 8வது மாதத்தில் இருந்துச்சு. அவர் என்னென்னா, என் ஜாதகம் கரெக்டாக இருக்கா சார், நான் பார்த்தேன் எனக்கு தெரியலை, எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நண்பர் கேட்டார். அதை தொட்டு தான் நான் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அடுத்தது வந்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 10வது அதிபதி யார், சஃபா. 10வது அதிபதி லக்னத்தோட தொடர்பு வந்துச்சுனால் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுக்கும், அதை தொட்டு வீட்டிலே வந்து ஜாதகம் தொழில் செய்ய வேணும், பெருசாக வந்து முதலீடு போட்டு பண்ண வேண்டாம். அடுத்தது இந்த 10வது வீடோட நட்சத்திரம் யார் அப்படின்னா, இந்த சனியோட நட்சத்திரம் பலமாக வந்து 4 பாதங்கள் வந்து சனியோட நட்சத்திரம் இங்கே இருக்கும். இந்த சனி எங்கே இருக்குது, சனியோட நட்சத்திரம் முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய கேட்ட நட்சத்திரம், இந்த அப்பையும் கேட்ட நட்சத்திரம் 10வது வீட்டுக்கு அது 6ல் இருக்குது, அப்பையும் பிரச்சனை உண்டாகும்.
அப்போ இந்த லக்னத்துக்கு ஆறில் இருக்குது சனி, அடுத்து இந்த லக்னத்துக்கு புதன் இருக்குது. அது பெரிய முதலீடு இல்லாமல் கமிஷன் பேசிக்காக உபதேசம் செய்யக்கூடிய தொழில்கள், அதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையை வீட்டிலேருந்து செய்யலாம். அடுத்தது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, அடுத்தது பேசிக்காக தரகுகள் அல்லது கமிஷன் பேசிக்காக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இவர் வந்து வீட்டில் இருந்துட்டு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகம். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த ஜாதகத்தில் பொறுத்தளவுக்கு காலபைரவருடைய கோவிலை வந்து பலமாக பிடிச்சிக்கணும். இவர் அவர் காலபைரவரை கெட்டியமாக பிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஜாதகம் ஜெயிச்சுக்கும். கண்டிப்பாக வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். இது அச்சய லக்கண பத்திரிகையில் இந்த ஜோதிட முறையில் யார் படித்தாலும் ஏன்னா அப்படின்னா இந்த 12 கட்டங்களுக்கும் 12 இயக்கங்கள் நட்சத்திர புள்ளிகள் இயங்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பதிவுகளில் நிறைய விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் அமைதியாக காலம் கடக்கணும். இப்போ நடக்கக்கூடிய தசை வந்து சனி தசை, அடுத்து புத்தி மூணாமதி புத்தி. இவரோட ஜாதகத்தில் முயற்சி பண்ணுறது தான் எல்லாமே கடன் ஆகுது. அமைதியாக இருங்க, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. 2022 4வது மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு உங்கள் அந்த ஜாதகத்துக்கு யோகம் உண்டு. இப்போ இருக்கிறது என்னமோ அதை முடிஞ்சளவு பண்ணுங்கள். ஏன்னா படுத்த படுக்கையாக இருக்கும்போது அதை பண்ணணும் இதை பண்ணணும் கனவு கற்பனை வந்து ரொம்ப உங்களுடைய மனதை வந்து அதிகமாக இறுக்கமாக்கும், என்னால் முடியலேன்னு இறுக்கமாகும். தயவுசெய்து வந்து பொறுமையாக இருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் காலம் வரும்போது ஜெயிக்க முடியும். அதை விட்டு 21/4/2022 பிறகு சதயநட்சத்திரம் 2வது மாதம் முடிந்த பிறகு, இப்போ நவம்சம் சொல்லுவோம்ல, இந்த லக்னத்து நவம்சம் எங்கே இருக்கும், சதயநட்சத்திரம் 2வது மாதம் விரயத்தெல்லாம் போகும். இப்போ பெரிய அளவில் இப்போ விரயமாகும். அதை விட்டு எந்த செயலும் செய்ய வேண்டாம். சதயநட்சத்திரம் 3வது மாதம் 7 லக்னத்தை இயக்கும். அதை விட்டு கொஞ்சம் மாற்றம் உண்டாகும். 22/4/2021 இவருடைய யோகமான காலமாக வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். நல்லது ஒரு நிகழ்வாக அமையட்டும். ஏன்னா இந்த ஜாதகத்தை பற்றி பேசுகிறாங்க, நிறைய பேசலாம். இந்த ஜாதகத்தில் தற்சமயத்தில் இது மட்டும் தான் தேவையான விஷயம், அதை மட்டும் பதிவு பண்ணிருக்கோம். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.